7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. கடந்த காலத்தை வந்து கடவுள் நினைச்சா கூட திருப்பியே கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கங்க. அப்படி இருக்கும் போது அந்த டைமை நம்ம அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு ப்ரெஷியஸா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தீர்வுகள் பகுதியில திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள் சொல்றாரு. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். தீர்வுகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நேரமில்லை நேரமில்லை என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னார்தான் சொல்வதில்லை என்று அனைவரும் சொல்கிறார்கள். வேலையற்றவர்கள் கூட சொல்கிறார்கள். சமுதாயத்தினுடைய மிக கீழ்நிலையில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். தொழில் அதிபர்கள் சொல்கிறார்கள். புகழ்மிக்கவர்கள் சொல்கிறார்கள். அரசியலில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். இன்னார்தான் சொல்வதில்லை என்கிற அளவிற்கு எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் அறிந்தவரை மூன்று தரப்பினர் இதை சொல்வதே இல்லை. நம்முடைய முதல்வரை எடுத்துக்கொள்ளுங்கள், எப்பொழுது நேரமில்லை என்று சொல்லியிருக்கிறாரா? நம்முடைய பிரதமர் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், என்றைக்காவது இத்தனை மாநிலங்களை நான் எப்படி பார்ப்பேன், இவ்வளவு யூனியன் பிரதேசங்களை எப்படி பார்ப்பேன், எனக்கு ஏது நேரம் என்று சொல்லியிருக்கிறாரா? உலகிலே பெரிய அளவிலே கொடிகட்டி பறக்கிற பதவியில் இருக்கிற அமெரிக்க குடியரசினுடைய தலைவர் ஒபாமா அவர்கள் சொல்லியிருக்கிறாரா? நிச்சயமாக இல்லை. ஏனென்று சொன்னால், அதை சொல்லி யாருமே தங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழித்து விட முடியாது என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். நேரமில்லை என்பது ஒரு தப்பிக்கிற முயற்சியை தவிர வேறல்லவே இல்லை. என்னுடைய பள்ளிக்கூட நாட்கள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. அப்பொழுதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகத்தான் வருவேன். ஏண்டா லேட்டு சார்? லேட் ஆயிடுச்சு சார், லேட் ஆயிடுச்சு சார், லேட் ஆக்கிவிட்டேன் சார் அல்ல. அப்போ எதன் மேலேயோ நாம் பழி போட நினைக்கிறோம், என் மீது அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்ததில்லை. அதையே தான் வளர்ந்த பிறகும் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நேரம் ஆகிவிட்டது, நேரம் கடந்து விட்டது, நேரம் போய்விட்டது, லேட் ஆகிவிட்டது என்று அந்த பள்ளிக்கூட நாட்களுடைய பழக்கத்தை இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நான் தூங்கிவிட்டேன், வழியிலே வண்டி என்னுடைய சைக்கிள் பஞ்சர் ஆகிவிட்டது என்று உண்மையை நான் சொன்னதில்லை. லேட் ஆகிடுச்சு சார், இதுதான் நான் சொல்லிக்கொண்டிருக்கிற பதில் இன்றைக்கும் கூட. ஆர்த்தர் பாரட் என்கிற மேலை நாட்டு ஒரு வல்லுநன் சொல்கிறான், நம்ம நேர நிர்வாகத்திலே பெரும் வல்லுநன், அவன் சொல்லுகின்றான், டோன்ட் சே ஐ ஹாவ் நோ டைம், ஸோ சே ஐ ஹாவ் நோ மென்டாலிட்டி என்று சொல்கிறான். எனக்கு நேரமில்லை என்று சொல்லாதே, மனமில்லை என்று சொல். அதுதான் உண்மை. இதை எப்படி நியாயப்படுத்துவது? எங்கள் பகுதியிலே கொஞ்சம் ஊர் பெருமை கொஞ்சம் பேசிக்கொள்கிறேன். காரைக்குடி பகுதியிலே உணவென்றால் நாங்கள், உபசரிப்பென்றால் நாங்கள் என்று எங்கள் பகுதியிலே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்வதும் புறந்தள்ளுவதும் உங்களுடைய விருப்பம். எங்கள் பகுதி உணவு மிக நன்றாக இருக்கும், உபசரிப்பு அதைவிட ஒருபடி மேலாக இருக்கும். எங்கள் பகுதிக்கு ஐயா கீபா ஜெகநாதன் அவர்கள் வந்தார்கள், வாகீச கதாநிதி. அவரை எல்லோரும் விழுந்து விழுந்து உபசரித்தார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அங்கே இருப்பவர் பந்தி விசாரிப்பில் கேட்டார். அதுக்கு ஐயா வாகீச கதாநிதி சொன்னார்கள், எனக்கு இன்னொரு வயிறு வேண்டும் என்று. அந்த அளவிற்கு உபசரிப்பு நடக்கும். பெண்ணினுடைய தந்தையே அந்த பந்தி வரிசைக்கு வந்து விடுவார், என்ன வேண்டும் என்று கேட்பார். அப்படி கேட்கிற பொழுது ஒரு இலையிலே பாயசம் வரவில்லை. உடனே கேட்கிறார், இல்லை நான் என்ன வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு ஒன்று வேண்டாம், நான் கழுத்து வரை சாப்பிட்டு விட்டேன், மீன் வாயை திறந்தால் காக்காய் கொத்தி விடும் அளவிற்கு நான் சாப்பிட்டு விட்டேன், அப்படி கூட சாப்பிட முடியுமா? ஆனால் அவர் சொன்னார், ஆனால் இலையை பார்த்தால் பாயசம் இல்லை. என்னப்பா ஐயாவை கவனிக்காமல் இருக்கிறீர்கள், பாயசம் கொண்டு வாருங்கள் என்று பெண்ணினுடைய அப்பா சொல்கிறார். உடனே பாயசம் வருகிறது. பாயசமாக அப்படியானால் சாப்பிடுகிறேன் என்கிறார். என்னையா கழுத்து முட்டு வரை சாப்பிட்டு விட்டால் அப்படி எப்படியா ஒரு டம்ளர் பாயசம் உள்ளே போகும் என்றால், உங்களுக்கு பிடித்திருக்கிறது, அதனால் உணவு செல்வதற்கு வழிபடுகிறது. பைபிளிலே மோசஸ் செங்கடலை கடக்கிற பொழுது கடல் வழிவிடுவதாக பைபிள் கூறுகிறது.
அதே போல ஒன்றை விருப்பப்பட்டு நமக்கு ஆசைப்பட்டு அதை அடைய வேண்டும் என்று நாம் குறிப்பாக இருந்தால் அதில் நமக்கு விருப்பம் எழுந்துவிட்டால் நமக்கு நேரம் உருவாகிறது என்பதுதான் உண்மை. எனவே நாம் இனிமேல் நேரமில்லை என்று சொல்வதை விட்டுவிட்டு நம்மை ஒழுங்கு செய்வது, நம்மை சுற்றியிருப்பவர்களை ஒழுங்கு செய்வது, நம்மை சார்ந்தவர்களை ஒழுங்கு செய்வது, நம்முடைய நேரத்தை ஒழுங்கு செய்வது என்று மூன்று முறையிலே அணுகினால் நாம் நேரமில்லை என்று சொல்வதை நாம் இனிமேல் மாற்றிக்கொண்டு விடுவோம். ஒரு மருந்து விற்பனையாளர், பெரிய விற்பனையாளர், தமிழகத்தில் குறிப்பிடத்தகுந்தவர், அது ஊடகத்தில் சொல்வதற்கு நாகரிகமில்லை. அவர் என்னோடு காலையிலே பேட்மிண்டன் விளையாடுகிறவர். அவர் பெரும்பாலும் ஒரு எங்களோடு விளையாடிவிட்டு ஒரு 11 மணிக்கு தான் அலுவலகம் செல்வார். அவர் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர். அவர் சொன்னார், என்னுடைய அலுவலகத்தில் வருகிற யாரையுமே என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, எல்லோரும் இஷ்டத்துக்கு வருகிறார்கள், நேரம் கழித்து வருகிறார்கள். நான் சொன்னேன், முதலிலே நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், நீங்கள் தாமதமாக செல்வதனால்தான் எல்லோரும் இப்படி வருகிறார்கள், நீங்கள் குறித்த நேரத்திற்கு செல்லுங்கள், இனிமேல் நேரம் இல்லை என்று சொல்லாதீர்கள், மிகச்சரியாக செல்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கை பாணியை அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள். இது நம்மை நாம் ஒழுங்கு செய்து கொள்வது. பிறரை ஒழுங்கு செய்வது என்பதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், சென்னை அம்பத்தூரிலே ஒரு நிறுவனம் இருக்கிறது, மிகப்பெரிய நிறுவனம், தமிழகத்திலே புகழ்மிக்க நிறுவனம். அந்த நிறுவனத்திலே ஒரு அரிய உத்தியை பின்பற்றுகிறார்கள். என்னவென்றால், அந்த அலுவலக அதிகாரிகள், மேலே இருக்கிறவர்கள், பணிபுரிகிறவர்கள்லாம் சந்திப்பதற்கு ஒரு அறையை உருவாக்கி அதில் ஒரு 20-40 நாற்காலிகளை போட்டு சந்திப்பதல்ல அவருடைய சந்திப்பு. அந்த தொழிற்சாலையிலேயே ஒரு இடத்தில் ஒரு பெரிய வட்டம், மஞ்சள் வட்டம் வரைந்து வைத்திருக்கிறார்கள். அந்த மஞ்சள் வட்டத்திற்கு ஒரு நேரம் குறிக்கப்படும், வாருங்கள் எல்லோரும் அனைவரும் சந்திப்போம் என்று, ஒரு 3 மணி 2.5 மணி ஏதோ ஒரு நேரம், அந்த நேரத்துக்கு அனைவரும் வந்துவிட வேண்டும். அந்த வட்டத்துக்குள்ளே அவர்கள் நிற்பார்கள். நின்று அன்றைய பிரச்சனைகள், அவர்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள், அது ஆக வேண்டிய வேலைகள் அல்லது இலக்குகள், இதை பற்றியெல்லாம் பேசுவார்கள். இதில் என்ன பெரிய உண்மை அடங்கியிருக்கிறது என்று சொன்னால், நல்ல நாற்காலியை போட்டு ஒரு டீயை கொடுத்து பிஸ்கட்டை கொடுத்து உட்கார வைத்தால் அவர்கள் சாவகாசமாக பேசுகிறார்கள். நின்று கொண்டு பேசுவதிலே கால் கெடுக்க ஆரம்பிக்கிறது, உடனே இருக்கைக்கு போக வேண்டும் என்கிற ஆர்வம் ஏற்படுகிறது, வீண் கதைகளை பேசுவதில்லை. எனவே அவர்கள் இந்த மாதிரியான உத்தியை கையாண்டு தன்னை சுற்றி இருப்பவர்களை சரி செய்து கொள்கிறார்கள். சில வீடுகளிலே பார்க்கிறோம், மனைவியானவள் தன்னுடைய கணவன் வந்தால்தான் மருத்துவமனைக்கு நான் வருவேன், மருத்துவரிடத்தில் வருவேன் என்று எத்தனையோ மனைவிகள் சொல்கிறார்கள். அதே போல் குழந்தைகளும் சொல்கிறார்கள். ஆனால் அந்த தந்தையோ அவர்களை அழைத்து போக முடியாதவனாக இருக்கிறான். ஒரு மளிகை கடையினுடைய முதலாளி இருக்கிறார், காலை 6 மணிக்கு திறக்கிறார், இரவு 11 மணி வரைக்கும் அங்கேயே இருக்கிறார். அவர் வீடு திரும்பும் பொழுது குழந்தைகள்லாம் தூங்கி விடுகிறார்கள், எங்கே மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது? அப்படியானால் என்னுடைய தொழில் இப்படி இருக்கிறது, எனவே என்னால் அழைத்து செல்ல முடியாது, எனவே நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும், தவிர்க்க முடியாத சூழ்நிலையை நான் கடையை விட்டு வருகிறேன் என்று தன்னுடைய நிலையை அந்த மனைவிக்கோ அந்த பிள்ளைகளுக்கோ அவர் எடுத்து சொல்லி புரிய வைத்து அதற்கு பக்குவமாக உணர்த்தினால் அவர்களாக மருத்துவமனைக்கு சென்று விடுவார்கள். இது சில நேரங்களிலே தவிர்க்க முடியாமல் இருக்கு. ஆனால் ஒரு தலைவனுக்கு குடும்ப பொறுப்பு இருக்கிறது, அவன் அழைத்து செல்ல வேண்டும் என்பது வேறு. ஆனால் முடியாத சூழ்நிலையில், அன்றைக்கு குறிப்பிட்ட நாள் நான் வர முடியாத, வெளியூர் போயிருக்கிறான், அந்த மாதிரியான நேரத்தில் அவன் என்ன சொல்கிறான், எனக்கு நேரம் இல்லை என்று. அப்பொழுது ஒன்று உண்மை புரிந்துவிட்டது, நாம் ஏற்கனவே பார்த்ததை போல மனமில்லை என்பது தெரிந்துவிட்டது. ஆனால் அவனுடைய சூழ்நிலைக்கும் நாம் ஒரு சின்ன இடம் தர வேண்டியவராக இருக்கிறோம். என்னுடைய நண்பர் ஒருவர் என்னுடைய மகனுடைய பிறந்த நாள் ஒளித்தகடை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். உடனே நான் கொடுத்தேன், பார்த்து விட்டீர்களா என்று ஒரு வாரத்திலே கேட்டேன், இன்னும் பார்க்கவில்லை, எனக்கு நேரமில்லை என்று சொன்னார். ஒரு மாதம் ஆயிற்று கேட்டேன், பார்த்து விட்டீர்களா என்று கேட்டேன், இல்லை என்றார். 6 மாதம் கழித்து கேட்டேன், அப்பொழுதும் சொன்னார், நான் இன்னும் பார்க்கவில்லை என்று. என்ன காரணம் தெரியுமா? அந்த ஒளித்தகட்டிலே அவர் இல்லை,
அவர் இருந்திருந்தால் ஒருவேளை அதை உடனே பார்த்திருப்பார். கேட்டால் நேரமில்லை என்று சொல்கிறார். திரும்ப சொல்கிறேன், ஆர்தர் பாரட் சொன்ன விதியை, நேரமில்லை என்பது வேறு எதுவும் அல்ல, மனமில்லை, ஆர்வமில்லை. ஏன் ஆர்வமில்லை என்ற கேள்வியை நாம் உருவாக்கி கொண்டால் நேரம் தானாக நமக்கு உருவாகும். புத்தகம் படிப்பதற்கு நேரமில்லை என்று இன்றைக்கு ஒரு பத்திரிகை உலகில் இருக்கிற எனக்கு பல பேர் சொல்லிக் கொண்டு, முன்னெல்லாம் உங்களுடைய பத்திரிகையை படித்தேன், இப்பொழுது நான் உங்களுடைய எழுத்துக்களை படிப்பதில்லை என்றெல்லாம் சொல்கிறார். எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாகவும் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்றால், படிப்பதிலே ஆர்வம் இருந்தால் நேரம் தானாக உருவாகும். ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் புக் மார்க் என்று ஒரு அட்டை இருக்கும். நாம் என்ன நினைக்கிறோம், படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஈசி சேர்லேயே சாய்ந்து கொண்டு அந்த முழு புத்தகத்தையும் படித்து விடுவது என்று. ஒரு காலம் அது நடக்கப் போவதில்லை. எப்படி படிக்க வேண்டும் என்று சொன்னால், பேருந்து நிலையங்களிலே காத்திருக்கிறோம், முடிவு வெட்டிக்கொள்வதற்காக நாம் காத்திருக்கிறோம், நண்பர்களுக்காக காத்திருக்கிறோம், ஏன் திரைப்படத்தினுடைய கியூ வரிசைகளிலே காத்திருக்கிறோம், மருத்துவமனைகளிலே ஒரு நேரம் தருகிறார்கள், அந்த நேரத்தில் எந்த மருத்துவர் நம்மை பார்த்தார், ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கிறார், அந்த நேரத்தில் என்ன செய்தீர்கள், மோட்டு வளையத்தை அளவாக பார்த்து கொண்டிருந்தோம், அதையெல்லாம் விட்டுவிட்டு காத்திருக்கிற நேரங்களை பயன்படுத்துவது என்று மட்டும் நாம் முடிவு செய்து விட்டால், நாம் வாழ்நாளிலே 300 புத்தகங்களை படித்து விடலாம் என்று மேலை நாட்டு அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே காத்திருக்கிற நேரங்களை பயன்படுத்துவது என்கிற ஒரு உத்தியை கையாண்டால் படிப்பதற்கு நேரம் தானாக உருவாகிறது. எப்பொழுதுமே நாம் ஆர்வத்தை உருவாக்கி கொண்டு விட்டால் நேரம் தானாக உருவாகும். எப்பொழுது ஆர்வம் இல்லையோ அப்பொழுது தான் நாம் கேலண்டர்களையும் கடிகாரங்களையும் பழி போட துவங்குகிறோம். பள்ளிக்கூட நாட்களிலே இருந்து வந்த அந்த பழக்கத்தை நாம் விட்டுவிட வேண்டும். எனவே முன்னுரிமை கொடுங்கள். எதிலே உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதோ அதிலே நேரம் இருக்கிறது என்கிற புத்தியை நாம் கையாண்டு விட்டால் உங்களுக்கு தாராளமாக நேரம் உங்களுக்கு கிடைக்கும். நேரத்தை உருவாக்கி கொள்வது நம்முடைய கையிலே இருக்கிறது. இந்த உலகத்திலே எல்லோருக்கும் 24 மணி நேரம் தரப்பட்டிருக்கிறது. அந்த 24 மணி நேரத்தை ஒருவன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை பொறுத்து தான் அவனுடைய வளர்ச்சியும் வாழ்க்கையும் நிர்ணயிக்கப்படுகிறது. வாழ்க்கையில் யார் வீணாய் போனார்களோ அவர்கள் நேரத்தை சரிவர பயன்படுத்தவில்லை என்று நான் உறுதியாக சொல்வேன். எனவே நேரத்தை நாம் இனிமேல் பழி போடாமல், நேரம் இல்லை என்று சொல்லாமல் நேரத்தை உருவாக்குவோம், நேரத்தை நாம் கண்டுபிடிப்போம், அந்த கலையை நாம் கற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.